ரொம்ப அருமையான நல்ல படம், சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலும் சென்டிமெண்ட் அருமையாக இருக்கு. 500 கோடி போட்டு 300 கோடி எடுக்கிறதுக்கும் 1 கோடி போட்டு 300 கோடி எடுக்கிறதுக்கு சமம் இது. கார்த்தியோட ஆக்டிங், அரவிந்த் சாமி ஆக்டிங் அப்படி ரெண்டுமே நல்லா இருக்கு, யாரும் விட்டு கொடுக்கல. கார்த்தி எனக்கு பிடிக்கும், ஆனால் அரவிந்த் சாமி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து இடையில கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. கார்த்தியோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அரவிந்த் சாமி கெத்த நடிச்சிருந்தா அப்படி. தேங்க்யூ. கிளைமேக்ஸ் சீன்ல சென்டிமெண்ட்டோட நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு, அமைதியா போகுது, வேற ஒண்ணும் இல்லை. நல்லா பிடிச்சிருந்தா கார்த்தி எப்படி பண்ணிருந்தாரு? நல்லா நடிச்சிருக்காரு, நடிப்பு நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் பார்க்க வேண்டிய படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த சென்டிமெண்ட்டை நல்லாவே கரெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. யாரோ கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை கார்த்தி நல்லாவே நினச்சிருந்தார் ப்ரோ, ரொம்ப மஜாவும் நினச்சிருந்தார். நல்லா ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரும் நல்லா படிந்தார் ப்ரோ. நல்லாவே பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணி பின்னாடி வருவாங்க, நல்லா இருந்தா. வெறும் பேருக்காக மட்டும் தான் அந்த படமே எடுத்திருக்காங்க, வேறு எதுக்குமே இல்லை. ஆஹா, செகண்ட் ஆஃப் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, மண்டெல்லாம் பிச்சுக்கிச்சு எங்களுக்கு. ஒரு பேருக்காக இப்படியா அப்படின்லாம் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், ரொம்ப மொக்கையாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக 3 மணி நேரம் தூங்கி வளர்ந்தேன் ப்ரோ. ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டு, அவ்வளோதான். ஒர்க் அவுட் ஆகலையா? ஒர்க் அவுட் ஆகலன்னு. ஆமாம், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம். அவர் அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லாயிருக்கு, பட் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆ ஓகே ப்ரோ, காரணம் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. போர் அடிக்குதா இங்கே வந்து? இல்லை, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, பெரியதுக்கு தானே நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ, நல்லா இருந்தது வாட்சபிள். அவங்களோட பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்தியோட ரோல்லாம் எப்படி இருந்துச்சு? பக்கா சம, நம்மளே கண் கலங்க வச்சிடுச்சு. கிளைமேக்ஸ் ஆல் குட், ஆல் குட், சூப்பர், சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட மெமரிஸ்லாம், அவங்க மெமரிஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது, அவங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் தான். கார்த்தி அரவிந்த் சாமி யார் பெட்டரா பண்ணீங்க? ரெண்டுமே. கார்த்தி ரோல் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ரோல், ஆனா அரவிந்த் சாமி வந்து கொஞ்சம் சிட்டில இருந்து வில்லேஜ்க்கு போன ஒரு கரெக்டர், அவ்வளவுதான். ஃபேமிலியோட நின்னு கும்பலா வந்து பாக்குற அளவுக்கு படம் இருக்கு சார், நல்லா இருக்கு. கார்த்தி நல்லா இருக்கு, அரவிந்த் சாமியும் நல்லா இருக்கு, நல்ல நடிப்பு. பரவாயில்லை, நல்லா இருந்துச்சு. கார்த்தியை பிடிக்கும், அவ்வளவுதான். கார்த்தி அந்த மாதிரி கரெக்டர் பண்ணும் போதே கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். நிறைய அந்த கடைக்குடி சிங்கம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் கார்த்தி கேரக்டர் நல்லா இருந்துச்சு, லைக் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஸ்லோ, ஆனால் லைக் பார்க்கணும் அப்படின்னா கார்த்தியை பிடிக்கணும், கண்டிப்பாக பார்க்கலாம். அரவிந்த் சாமிக்கு புதுசாக இருந்துச்சு, லைக் இப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்னா அவர் கேட்டாலும் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். ஃபேமிலியோட பார்க்கலாம், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்கும். மறந்த விஷயங்களை எல்லாம் வந்து திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரியான படம். நம்ம எதையெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம் சிட்டி லைஃப்லன்றதை திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் தமிழர்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. 1000 வருஷத்துலேருந்து ரீசெண்டாக நடந்த ஹிஸ்ட்ரி வரைக்கும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, இங்கெல்லாம் நம்ம வீரத்தை போட்ட விட்டோன்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கார்த்தி அரவிந்த் சாமி எக்ஸலண்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறது தான் கஷ்டம், இந்த மாதிரி படங்களோட நடிப்பு தான் இதை எனாக்ட் பண்ணி உட்கார்றதான் கஷ்டம். ஆமாம், இது உட்கார்றது ரொம்ப கஷ்டம். பப்ளிக் பேஷன்ஸ் இழந்துடுறாங்க, ஃபோன் போயிடுறாங்க. பட் அங்கங்கே சின்ன சின்ன கார்த்தி அதை கேரி பண்ணிடுறார். கார்த்தியோட இயல்பான இதில் வந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருவாரு. பட் ஸ்டில் அரவிந்த் சாமி நம்ம ரொம்ப ஹைஃபையாக பார்த்து பழகிட்டதுனால இந்த மாதிரி ரோலில் பார்க்குறது கஷ்டம். பட் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விஷயம் தான். மியூசிக்லாம் ஆசம், அதெல்லாம் தேவையான இடத்துல இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் ஆட கிரிஞ்சாக இருந்தாலும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணால் தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். இதையே நம்ம கீழே போட்டு அமுத்திட்டோம்னா அப்புறம் நம்ம மசாலா படம் பார்த்து சபிக்க போட்டு அப்படியே வாழ வேண்டியது. கண்டிப்பாக ஃபேமிலிக்கான மூவி. ஃபேமிலி படம் எதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா திஸ் இஸ் டிஸ்வைன்ஸ் ஃபேமிலி மூவி. நல்லா படம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா காமாக இருந்தது, ரொம்ப வயலன்ஸாக அதுவும் இல்லை. இட் வாஸ் ஆக்சுவலி நல்லா இருந்தது. எல்லோரும் போய் பார்க்கலாம், எல்லோரும் போய் பாருங்கள். நல்லா நல்லா பிரதர் பாண்டிங் இருந்தவங்கக்குள்ள ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப வயலன்ஸ் மாதிரி தலைவலிக்க அப்படிங்கிறவ நல்லா ஒரு நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, பார்க்கலாம், பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஒரு பிரதர் அந்த மாதிரி ஒரு இதுதான், குடும்ப பாணியில் நல்லா இருந்தது. கார்த்தி நல்லா பண்ணியிருந்தார், அவரும் நல்லா பண்ணினார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற மாதிரி நல்லா செஞ்சுருந்தாங்க. பெரிய படம் போர் அடிக்குதா? எங்கேயாவது அது அவர் கதை சொன்னார்ல,
குடிச்சிட்டு அது அப்போதான் கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அப்புறம் அப்புறம்லாம் நல்லா தமாஷா நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது, நல்லா தான் இருக்குது. பிற பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து வயலன்ஸ் இல்லாத ஒரு படம் இது, ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறதுக்கு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் அப்படி தான் இருந்தது, பட் இது சூப்பராக இருந்தது. அதான் மெயினாக வயலன்ஸ் இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி காமெடிஸ் நல்லா நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி, கார்த்தி ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க. நமக்கு நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு. அது நல்லா இருந்தது. ஆ, சூப்பர், கரெக்டாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, எல்லாமே நம்ம நம்ம லைஃபோட ஒத்து போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. விண்டேஜுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ, பக்காவான விண்டேஜ் ப்ரோ. நீங்கள் கார்த்தி படத்தில் எனக்கு பிடிச்ச படம் இதுதான். இப்போ நீங்கள் கடைக்குடி சிங்கம்னு ஒரு கிராமத்து படம் வந்துச்சு, அதை மாதிரிலாம் அதோடவும் இது ஃபுல் டயலாக் தான் ப்ரோ. டயலாக்லாம் விண்டேஜ் ஃபுல்லாக, அந்த கிராமத்து புறம் தான் ரெண்டு பேருக்கும் டயலாக் கன்வர்சேஷன்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் ஃபுல் சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபேமிலி, கண்டிப்பாக ஃபேமிலி மூவி ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, குட் ஃபீல் மூவி. அது அவனோட கேரக்டரே அந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஃபுல்லா ஸ்மைலிங் ஃபேஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ, கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். இல்ல, போர்லாம் அடிக்கல, எல்லாமே சூப்பரா இருக்கு. பழைய விஷயம் எல்லாத்தையும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. யதார்த்தமான ஆக்டிங்கா இருக்கா இல்ல எப்படி? ஒரு மாதிரி. ஆமா, நேச்சுரல் ஆக்டிங் தான் எல்லாருக்குமே. படம் சூப்பரா இருக்கு, ஃபேமிலியா பாக்கலாம். நல்லா லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அதை பாக்கலாம். நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. ரெண்டு பேருடைய மெயின் தான், அவங்க தான் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் சீன் தான் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. அவர் தான் காமெடியா அங்கே செம்மையா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சீன் பிடிச்சிருந்தது.